இயேசுவோடு இருக்கும்போது என்ன சந்தோஷம், இயேசுவோடு பேசும்போது என்ன ஆனந்தம். கவலைகள் நீங்குதே, கண்ணீரெல்லாம் மறையுதே. கவலைகள் நீங்குதே, கண்ணீரெல்லாம் மறையுதே. உள்ளத்தின் பாரமெல்லாம் என்னை விட்டு போகுதே. உள்ளத்தின் பாரமெல்லாம் என்னை விட்டு போகுதே. இயேசுவோடு இருக்கும்போது என்ன சந்தோஷம், இயேசுவோடு பேசும்போது என்ன ஆனந்தம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தந்தையே, நாங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு உமது வாழ்வை எங்களுக்காக பரிசாக கொடுத்து எங்களை மீட்டு ரட்சித்திருக்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உமது ஆசீர்வாதமான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து அதன்படி வாழ எங்களை திடப்படுத்தி கொண்டு இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை நீர் சந்தித்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உமது அன்பினாலும் உமது இரக்கத்தினாலும் உமது பலத்தினாலும் அபிஷேகத்தினாலும் வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நீரே இந்த உலகத்திற்கு கடந்து வந்தீர். நீரே எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உமது உயிரை விட்டு மீட்டு ரட்சித்தீர். இந்த நாளிலும் கூட தந்தையே, நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடம் வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் உம்மிடமிருந்து எதையும் பெறாமல் திரும்பி செல்வது இல்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் நீர் வல்லமையோடு இந்த உலகத்திற்கு கடந்து வருவீராக. ஆண்டவரே, இந்த நாளில் தகப்பனே, அந்த விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கிருபையா எங்கள் மீது மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கக்கூடிய கல்லான இதயத்தை உமது கல்வாறு சிலுவையில் நாங்கள் ஆணையடித்து அரைக்கிறோம் சுவாமி. அன்பார்ந்த இயேசுவே, உமது வார்த்தையின்படி யோவான் நற்செய்தி 8:36 இறை வார்த்தையில் சொல்லியிருக்கிறீரே, மகன் விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை அடைவீர்கள் என்று சொன்னீரே. உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, உம்மால் மட்டுமே எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். உம்மால் மட்டுமே எங்களுக்கு மீட்பை கொடுக்க முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது உமது இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தான் என்பதை நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. எங்களின் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு உதவியருளும் என்று தூய கன்னிமரியாளின் வழியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். ஜெபத்தை கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன். பொதுக்காலம் 24 திங்கள்கிழமை. இன்று திருச்சபை புனித யோவான் கிறிஸ்தோஸ்தோம் அவர்களின் திருவிழாவை கொண்டாடுகிறது. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 1-10 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர் நாகுமுக்கு சென்றார். அங்கே 100 தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் இவ்வுதவி செய்வதற்கு அவர் தகுதி உள்ளவரே, அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டித்தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டிற்கு சற்று தொலையில் வந்து கொண்டிருந்த போது 100 தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூறச் சொன்னார், ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும்
என்னை தகுதி உள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியர் நலமடைவார். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன். என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்ப பார்த்து, இஸ்ராயேலரிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது அப்பணியாளர் நலமுற்றிருப்பதை கண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதரர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியை பற்றி சற்றே சிந்திப்போம். ஒரு தலைவர் பணியாளரிடம் எப்படி மதிப்பும் மரியாதையும் வைக்க வேண்டும் என்பதற்கு அடையாளம்தார் நூற்றவர் தலைவர். இவர் ஒரு சிறிய தலைவர் அல்ல, மாறாக நிறைய பணியாளர்களின் தலைவர். ஆனால் விவிலியத்தின்படி ஒவ்வொரு பணியாளர்களையும் தெரிந்து அவருடைய துன்பங்களை அறிந்து அவர் குணமடைவதற்காக தன்னுடைய பதவியை மறந்து கீழ்வந்து எளிமையுடன் இயேசுவை சந்திக்கின்றார். இவர் பணியாளர்களை ஏழைகளாகவும் அடிமைகளாகவும் மட்டும் பார்க்கும் எல்லோருக்கும் ஒரு பெரிய சவாலை கொடுக்கிறார். பணியாளர்களுக்காக உயிர் கொடுக்கும் எஜமானனின் எடுத்துக்காட்டு. நூற்றவர் தலைவர் பணியாளர் மீது அன்பு கொண்டது போல் மனித குலத்திற்காக உயிர் கொடுத்த தெய்வம்தான் இயேசு. மனித பாவங்களுக்கு பதிலாக தன் உயிர் கொடுத்து உலகத்தையே ரட்சித்தவர். கடவுள் என்ன பொறுப்பு கொடுத்தாரோ அதை நிறைவேற்றி சிலுவிலேயே படுத்து எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி தன் உயிரை தியாகம் செய்தவர். பிறருக்காக அன்பு செலுத்தி உயிர் கொடுப்பவர்கள் அனைவருமே புனிதர்கள். ஆதலால் சக மனிதர்களை அடிமைகளாய் பார்ப்பதை மாற்றி அவருக்கு மரியாதை கொடுக்க முயற்சி எடுப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். யாரும் ஒருபோதும் தர முடிய ஆனந்தம் ஆண்டவர் இயேசுவில் நான் பெற்றுக் கொண்டேனே. யாரும் ஒருபோதும் தர முடிய ஆனந்தம் ஆண்டவர் இயேசுவில் நான் பெற்றுக் கொண்டேனே. வாழ்வின் நீரூற்றை அள்ளி அள்ளி தந்தாரே, பசுமை தோட்டமாக என்னை மாற்றிவிட்டாரே, ஆனந்த நடனமாட என்னை தூக்கிவிட்டாரே. இயேசுவோடு இருக்கும் போது என்ன சந்தோஷம். ஆலய கதவருகே அமர்ந்திருக்கும் ஏழையின் முகத்தில் கிறிஸ்துவை காணவில்லை என்றால் பலிபீடத்தில் இருக்கும் கிண்ணத்திலும் அவரை காண இயலாது. புனித ஜான் கிறிசோஸ்தோம். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்மை குறித்த தெய்வீக சிந்தனைகளால் இந்த புதிய நாளை நாங்கள் துவங்குகின்றோம். இந்த நாள் முழுவதும் உம்மோடு இணைந்து வாழ்வதற்கு நீர் ஆசீர்வதியும். உலகமயமான எண்ணங்களும் நாட்டங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் போராட்டங்களும் எங்களை விட்டு அகன்று போவதாக. தெய்வீக கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீர் விரும்புவது போல் வாழ்வதற்கான ஆற்றலும் சக்தியும் எங்களுக்கு தாரும். ஓ நல்ல தெய்வமே, எங்களுக்கு எல்லாம் நன்மையாக மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் துவங்குகின்றோம். எங்களுக்காக அழகான திட்டங்கள் வைத்த ஆண்டவரே, எங்களை குறித்து அக்கறையுள்ள ஆண்டவரே, உமது தெய்வீக கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் மனித சக்திகளால் முடியாத காரியங்கள் இன்றைய நாள் நீர் எங்களுக்காக நிகழ்த்தும். கடந்த காலங்களில் நாங்கள் உழைத்த உழைப்புகள் வீணாக போயிருந்தால், எங்கள் கனவுகள் உடைந்து போயிருந்தால், அளவிட முடியாத துன்ப துயரங்களிலும் வேதனைகளிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால்,
இந்த நாளில் ஒரு புதிய துவக்கம் எங்களுக்கு தாரும். புதிய ஆற்றலும் சக்தியும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களோடு இணைந்து இன்றைய நாள் தங்களையும் கரங்களில் அர்ப்பணிக்கின்ற கோடிக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நோயாளிகள் சௌக்கியம் அடைவதாக, கடின பாவிகள் மனம் மாறுவதாக, குடும்பங்களில் வேதனைகளும் துன்பங்களுமாக வாழ்கின்ற மக்களுக்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் இன்று உருவாக்கும் ஆண்டவரே. அந்தகார சக்திகளுடைய எல்லா சூழ்ச்சிகளில் இருந்தும் சாத்தானின் கொடிய விபத்துகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்திருளும். எல்லா துர்மரணங்களில் இருந்தும் எங்களை காத்திருளும். 1 பேதுரு 5:6 சொல்வது போல், கடவுளின் வல்லமைக்க கரத்தின் கீழில் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் என்ற வாக்குறுதியின்படி எங்களை உயர்த்தும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை இன்றைய நாள் வழிநடத்தும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்த ஜபங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பத்தையும் இந்த நாள் முழுவதையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பணமும் பதவிகளும் தர முடிய சந்தோஷம் ஆண்டவர் இயேசுவில் நான் கண்டு கொண்டேனே. பணமும் பதவிகளும் தர முடிய சந்தோஷம் ஆண்டவர் இயேசுவில் நான் கண்டு கொண்டேனே. அடியா வாழ்வு தரும் உணவாக வந்தாரே, என்றும் உயிர் கொடுக்கும் வார்த்தைகளை தந்தாரே. தெய்வீக பிள்ளையாக என்னை மாற்றி விட்டாரே. இயேசுவோடு இருக்கும் போது என்ன சந்தோஷம், இயேசுவோடு பேசும் போது என்ன ஆனந்தம். கவலைகள் நீங்குதே, கண்ணீரெல்லாம் மறையுதே. கவலைகள் நீங்குதே, கண்ணீரெல்லாம் மறையுதே. உள்ளத்தின் பாரமெல்லாம் என்னை விட்டு போகுதே. உள்ளத்தின் பாரமெல்லாம் என்னை விட்டு போகுதே. இயேசுவோடு இருக்கும்போது என்ன சந்தோஷம், இயேசுவோடு பேசும்போது என்ன ஆனந்தம். இயேசுவோடு இருக்கும்போது